இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் Thank you.
நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே கடமை தவறி நான் பாவம் செய்தே கருணை போயாமல் பாவம் செய்தே நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே தூயவரே தூதர்களே மன்றாடுவீர் இறை நோக்கி மன்றாடுவீர் அம்மா மரியே நீர் மன்றாடுவீர் தூயவரே தூதர்களே மன்றாடுவீர் காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்து கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொண்டான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தையே அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை இறைவாக்கு பகுதியை கேட்டோம். விட்டு வையும், இல்லையானால் என்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். விட்டு வையும், இல்லையானால் தெரியல. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்ப வேண்டும். அதற்காக நேரம் காலம் பார்க்காமல் கடவுள் பல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். எப்படியாவது நம்மை நோக்கி, நல்லதை நோக்கி மனம் திரும்பி வரமாட்டானா வரமாட்டாளா என்ற ஒரு ஏக்கம்தான் ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய ஏக்கமாக நாம் காண்கிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று குறள் 664 சொல்வது போன்று, மனமாற வேண்டும் அல்லது மனமாறணும் என்று சொல்வது எளிதான காரியம்தான். ஆனால் அதை செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அது கடினமாகத்தான் இருக்கும். அத்திமரம் என்பது மனம் மாறாமல், கனி கொடுக்காமல், செயலில் ஈடுபடாமல் இருப்பவர்களை குறிக்கிறது. நட்டு வைத்தவர் அது தந்தை கடவுளையும், தோட்ட தொழிலாளி
மகன் இயேசுவையும் இந்த தவக்காலத்தை நாம் எருக்கு மரம் சுட்டிக்காட்டு நிற்கின்றதையும் எனவே நாம் மனமாற வேண்டும், மாற்றத்தை நம் செயலில் காண்பிக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும். நம்மில் பல கனிகளை காண ஏக்கத்தோடு காத்திருக்கிறார் நம் கடவுள். மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களை காட்டுங்கள் என்று லூக்கா நற்செய்தியிலே இயேசு குறிப்பிடுகின்ற செய்தியை அழைப்பை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மை எத்தனை ஆண்டுகள் தான் விட்டு வைப்பார் என்று நமக்குள்ளே சிந்தித்து பார்ப்போம். திருந்தி வாழ்வதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொண்டான் என்ற செய்தியை யூதர்கள் இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பதில் கேள்வியாக அமைவது நமக்கு வியப்பை தருகிறது. பிலாத்து கொண்டான் என்ற செய்திக்கும் இறந்தவர்கள் மற்றவரை விட பாவிகளை நினைக்கின்றீர்களா என இயேசு கேட்ட கேள்விக்கும் தொடர்பு இல்லாதது போல தோன்றுகிறது. சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய உண்மையான விளக்கு நமக்கு தெரிய வரும். இயேசுவிடம் அந்த செய்தியை சொன்னவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்து இயேசுவிடத்தில் வெறும் செய்தியை மட்டும் சொல்கிறார்கள். அவர்களின் உள்ளத்தில் மறைந்த செய்தி என்ன? வாழ்வை முழுமையாக முடிக்காமல் கொலை செய்யப்பட்டோ விபத்திலோ தற்கொலை செய்தோ இறக்கிறவர்கள் பாவிகள் என்ற மனநிலை யூதர்கள் மத்தியில் இருந்தது. இதனால்தான் கடவுள் அவர்களை தண்டித்து விட்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு இங்கிருக்கின்றவர்களை விட அவர்கள் பெரிதாக குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை என்று பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் நமது குற்றங்களை மறைத்து அடுத்தவர் செய்கிற தவறுகளை, சிறிய குற்றங்களை மிக பெரியதாக நாம் உருவாக்கி பழிக்கு பழி வாங்குகிற சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள், பங்கு பேரவைகள், அமைப்புகள், அன்பியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் காண்கிறோம். நாம் செய்கிறது பாவம் நமது கண்களுக்கு தெரிவதில்லை. அடுத்தவரின் குற்றங்கள் தான் நமக்கு மிக பெரிதாக தெரிகிறது. அந்த தவறான மனநிலையிலிருந்து திருந்தி வாழ திரும்பி வா மகனே மகளே என்று இயேசு விடுக்கக்கூடிய அழைப்பிற்கு நாம் செவி கொடுப்போம், செவி சாய்ப்போம், திறந்த மனதோடு வாழ கற்றுக்கொள்வோம். திரிந்து வாழுகின்ற அழைப்பை நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம், மகிழ்வோடு வளர்வோம். ஆமென். நலிந்தோரை தூக்கிவிடும் ஆண்டவரே, மனிதர் அனைவரும் நீர் குமிழி போன்றவர்கள். ஆயினும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இரத்த போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டார். அது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கை. எனவே லூக்கா 8:48 பார்க்கின்றோம், மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று இயேசுவின் நலம் வழங்கும் வார்த்தையை பெறுகின்றார், குணமடைகின்றார். ஆண்டவரே, இந்த பெரும் தொற்று, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை காலத்திலும் மத்தேயு 14:27 சொல்வது போல துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். இயேசுவின் துணிவு தரும் வார்த்தைகள் இவை. காரணம், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம், அன்பு, ஆறுதலை வழங்குவோம். நம்முன் நிறைந்த இறைவனை நலமே வாழ். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையா
உயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. மகரி ரிகம பரி மகரி சனிரி
தரிசா மகனி மிகம பரி மகனி சரிசா உண்ட
தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.